வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்க்ரீனில் இருக்கும் சூப்பரான ஒரு ரெயின் எஃபெக்ட் லவ் வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ ப்ராஜெக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் 9x16 ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு க்ரியேட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ அப்படியே பேக்கில் வந்துடுங்க. லெஃப்ட் சைடு கீர் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு கீழே எடிட்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இப்போ பேக்கில் வந்துடுங்க. ரைட் சைடு மீடியா ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற எனி ஒன் ஃபோட்டோவை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனை நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிவிடுங்க. இப்போ எகைன் அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அதை ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு உங்களோட ஃபோட்டோ வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஜூம் இன் பண்ணி கூட செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு அதே மாதிரி நீங்கள் ஆட் பண்ண ஃபோட்டோவுக்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன் அப்புறமா கான்ட்ராஸ்ட் இதெல்லாம் எந்த அளவுக்கு தேவையோ அதையும் கரெக்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஹேண்ட்ரைட்டிங்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு இங்கே ரைட் சைடு பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு அதில் செகண்ட் ப்ரஷ்ஷை செலக்ட் பண்ணுங்கள். பக்க கலர் இருக்கும், அதில் பிளாக் கலரை கொடுத்துருங்க. கீழே ப்ரஷ்ஷோட சைஸ் இருக்கும், ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரஷ்ஷை செலக்ட் பண்ணிட்டு ஸ்க்ரீனில் இந்த மாதிரி ட்ரா பண்ணுங்கள். இப்போ எப்படி நான் ட்ரா பண்ணியிருக்கணும் இப்போ ட்ரா பண்ணிவிட்டு அந்த ட்ரா பண்ணதை நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஏன்னா கீழே ஷேடோ மாதிரி இருந்தால் தான் செட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நல்லா ஜூம் பண்ணி இந்த மாதிரி கீழே செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கணும் இப்போ செட் பண்ணிவிட்டு அந்த இமேஜோட டைம் டியூரேஷனை வீடியோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மியூசிக் பிளேயர் வீடியோன்னு வந்து கொடுத்துருப்பேன், ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிடுங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் ஆப்ஷன் வரும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ அந்த மியூசிக் பிளேயர் வீடியோவை இந்த மாதிரி கீழே கார்னரில் செட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. எகைன் லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த ரெயின் எஃபெக்ட் வீடியோன்னு வந்து கொடுத்துருப்பேன், ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிடுங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டுங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளெண்டிங் ஆப்ஷன் வரும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெயின் எஃபெக்ட் வந்து கொஞ்சம் ஷோவாகும். எகைன் வந்து அந்த ஸ்க்ரீனை கொடுத்துட்டு இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இமேஜ் அசட்டுன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த பிளாக் கலர் இமேஜை செலக்ட் பண்ணி அதை வந்து ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஆல்பா ஒப்பாசிட்டின்னு இருக்கும், ஸோ அதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ அதை வந்து ஒரு 25 அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஒரு -25 கொடுத்துட்டு லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுங்க. இப்போ சென்ட் டு பேக் கொடுத்துட்டு இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ வந்து அந்த ரெயின் எஃபெக்டோட கரெக்டாக வந்து ஷோ ஆகும். இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பார்டர் பிஎன்ஜி கொடுத்துருப்பேன், ஸோ அதையும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கோங்க. பார்டர் இமேஜோட டைம் டியூரேஷனும் வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவை ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக மேக் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட ரிவைண்ட் பண்ணி பார்த்து எடிட் பண்ணுங்கள். வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு வீடியோவை ப்ளே பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு கரெக்டாக ப்ளே ஆகுது அப்படின்னா வீடியோஸை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.